நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 26 வியாழன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதி தூய நச்சியதிலிருந்து வாசகம், அதிகாரம் 21. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 20-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளேயே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழி வாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாத குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மானிட மகன் மேய்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, நற்செய்திகளிலே இயேசு நடத்தில பலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கேள்வியை கேட்கிற பொழுது சில நேரங்களில் மௌனமாக சென்றிருக்கிறார், சில நேரங்களிலே ஒரு ஊமைகள் வழியாக அவர்களுக்கு விளக்கி இருக்கிறார், அல்லது இன்னொரு கேள்விக்கினையை தொடுத்தவராக பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் மிகப்பெரிய மறைமுறையாக அது பதிலாக அமைந்திருக்கிறதாம். 21வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் சீடர்கள் கேட்கிறார்கள், போதகரே அந்த இறுதி காலத்துக்கான அறிகுறி என்ன, இதெல்லாம் எப்பொழுது நிகழும் என்கிற அந்த கேட்ட ஒரு கேள்விதான் இயேசுவை இவ்வளவு பெரிய ஒரு மறைமுறையை நிகழ்த்துவதற்கு அவரை தூண்டி விட்டிருக்கிறது, உசுப்பி விட்டிருக்கிறது என்று சொல்லலாம். முதலிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே வருகிறார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல். 21வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் ஒரு எச்சரிக்கையும், 21வது அதிகாரம் 9-11 இரண்டாவது எச்சரிக்கையும், 21அதிகாரம் 12-19 முடிய உள்ள வசனங்களில் 3வது எச்சரிக்கையும் கொடுத்து கொண்டு வந்தவர் இன்றைக்கு நாளில இன்றைய நச்சதியில அந்த 7வது இறைவசனத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலை கொடுப்பதாக இன்றைய நாள் இருக்கிறது. இயேசு இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பதிவு செய்வதற்காக இன்று பயன்படுத்திய அதே சொல்லாடல்கள் பழைய ஏற்பாடு இறைவாக்கினர்களாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தானியேல் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 11வது அதிகாரங்களில் படித்து பார்க்கிற பொழுது அன்று அந்த இறுதி காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரைபடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9வது அதிகாரம் 26வது இறைவசனம் அழகாக சொல்லுங்க, ஒரு பெரிய பிரளயம் போல முடிவு வரும் என்று சொல்லு. அதே போல தானியேல் 11வது அதிகாரம் 36-45 வரை உள்ள இறை வார்த்தைகளை படிக்கிற பொழுது இறுதி காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது விவரிக்கப்படுகிறது. ஆக இயேசு பயன்படுத்திய அதே ஒரு அமைப்பு முறை அந்த இறுதி காலத்தை பற்றிய ஒரு வரைபடம் பழைய ஏற்பாடு இறைவாக்கினர்களாலும் கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஒத்தமை நச்சதியாளர்கள் மூவரும் இதை பதிவு செய்கிறார்கள். ஆனால் யூத இனத்தின் அழிவை பற்றி இறுதி காலத்தை பற்றி மார்க்கு மத்தேயுவை விட லூக்கா மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த 24வது இறைவசனத்துல பிற இனத்தார் காலம் வரும் வரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன பிற இனத்தார் காலம்? வரலாற்றை லூக்கா நச்சதியாளர் இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றார்.
முதல் பகுதி பழைய ஏற்பாட்டினுடைய காலம், அதாவது இஸ்ரேலர் வரலாற்றோடு இணைந்து சென்ற காலம். இரண்டாவது, இந்த பிற இனத்தார் காலம் என்பது இயேசுவின் வரலாற்றோடு இணைந்து செல்லுகின்ற ஒன்று. யூத இனம் சிதறடிக்கப்பட்டு பிற இனத்தாரால் நற்செய்தி ஏற்கப்பட்டு திருச்சபை உருவாகி செயல்படுகிற அந்த உலக முடிவு வரை உள்ள காலமே இந்த பிற இனத்தார் காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்ன? அந்த இறுதி வசனம், உங்களுடைய மீட்பு நெருங்கி வந்திருக்கிறது, தலை நிமிர்ந்து நில்லுங்கள். நாம் சொல்லாடல்களிலே வழக்கமாக சொல்லுவோம், குத்தம் இல்லாத குத்தம் இருக்கிற மனசுதான் குருகுருக்கும், தப்பு இல்லைனா நீ ஏன் பயப்படுற என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், மீட்பை எதிர்நோக்கி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், நாம் சந்திப்பதற்கு தயாரிப்பு நிலையோடு தயார் நிலையிலோடு இருக்க வேண்டும். மற்றவர்களால் இறுதி காலத்தை பற்றி பேசினாலும் கூட லூக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய அடிப்படை இந்த வாசகத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருப்பது, சந்திக்க வேண்டும், இயேசுவை சந்திக்க வேண்டும், சந்தித்தே ஆக வேண்டும், அப்பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டும் மீட்பை பெறுவதற்கு. அந்த மீட்பு என்பதை முன்னடையாளமாக சுவைப்பது என்பது இந்த இறை அருளிலே வாழ்வது. மீட்பு என்பது அந்த இறை அருளிலே வாழ்ந்துவதனுடைய உச்சகட்டம்தான் அந்த மீட்பு. ஆக ஒவ்வொரு நாளும் நம் இறை அருளிலே வாழ வேண்டும். அந்த இறை அருளிலே வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். பாவங்கள் செய்கிற பொழுது, ஆண்டவருடைய திருவருட்சாதனங்கள் வழியாக அவரோடு இணையாத பொழுது நாம் அருளை இழந்து விடுகிறோம். அந்த இறைவன் கொடுக்கப்பட்ட அருளை பயன்படுத்த முடியாமல் நாம் தவிக்கிறோம். ஆகிய நாம் எப்போ ஒவ்வொரு நாளும் இந்த இறை அருளிலே வளருகிற பொழுது தான் அந்த மீட்பை சந்திப்பதற்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதனால்தான் யாரெல்லாம் தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த இறையர்களிலே வாழ்கிறார்களோ அவர்கள் அகமகிழ முடியும், அச்சப்பட தேவையில்லை. திருப்பாடல் 2:11-12 வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள், அவர் சினம் கொள்ளாதபடியும் நீங்கள் எல்லாம் வழியில் அழியாதபடியும் அவருடைய காலடியை முத்தமிடுங்கள், இல்லையே அவரது சினம் விரைவில் பற்றி எறியும், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பெயரை பெற்றோர். ஆகிய ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகுந்து அவர் கொடுக்கிற அந்த இறையருளிலே ஒவ்வொரு நாளும் வளர்கிற பொழுது நாம் மீட்பை சுவைப்பதற்கு, அதை மீட்பை சந்திப்பதற்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எப்படி இறையருளிலே வளர்வது? மனித பலவீனத்திலே விழுந்தாலும் அந்த இறையருளை விட்டு புறமுதுகை காட்டி சென்றாலும் கூட திருவருட்சாதனம், பாவ சங்கீர்த்தன ஒப்பொரு வருட்சானம் என்கிற உன்னதமான திருவருட்சானத்தை ஒவ்வொரு நாளும் பெறுகிற பொழுது, அதிலே நம்மையே தயாரிக்கிற பொழுது, நற்கனை ஆண்டவரை பெறுகிற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் அந்த இறை அருளிலே வளர்கிறோம். இறையருளை குன்றாமல் அந்த இறையருளினுடைய ஒளி மங்காமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழுகிற பொழுது மீட்பை சுவைப்பதற்கு நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எனவே திருவருட்சாதனத்தை பயன்படுத்துங்கள், மீட்பை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே இறைவா, உம் மகனை சந்திப்பதற்கு இந்த நாட்களிலே அதிகமாக எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்தணும். கத்தோலிக்கர்களாக எங்களை பிறக்க வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த இறை அருளிலே வளர்வதற்கு, எங்களிலே இருக்கிற குடிகொண்டிருக்கிற இந்த இறை அருளை சுவைப்பதற்கு திருவருட்சாதனங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் நன்றி செலுத்தணும். மனித பலவீனத்தில் தவறி போகிற பொழுது ஒப்பொரு வருச்சானம் என்கிற உன்னதமான திருவருச்சானத்தை நம்பிக்கையோடு நாங்கள் நண்டி வரோம். அதன் மூலம் நீர் கொடுக்கிற இறையருளை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு அந்த இறையருளிலே வளர்ந்து மீட்பை சந்திப்பதற்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பேறு பெற்ற மக்களாக, உம்மிடத்தில் அடைக்கலம் பெற்ற மக்களாக நாங்கள் மாற கிருபி புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.